ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக பண்ணுறேன். நம்ம வந்து டைட்டானிக் கப்பல் வந்து எப்படி முழுகிச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அந்த படத்துலேயும் காமிச்சிருப்பாங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஐஸ்பர்க்கில் முழுகி சாரி இடிச்சு முழுகி இறந்து அவ்வளோ பேர் அந்த கப்பல் வந்து முழுகிருச்சுன்னு அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த டைட்டானிக் கப்பல் முழுகிறதுக்கு மெக்கானிக்கலாக என்ன ரீசன் அப்படின்றத இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டைட்டானிக் கப்பல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அது பிரம்மாண்டமான ஒரு கப்பல் செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆர்எம்எஸ்ன்ற ஒரு கம்பெனி தான் வந்து டைட்டானிக் வந்து செஞ்சாங்க. அது வந்து முழுகடிக்க முடியாத ஒரு கப்பல் அப்படின்னு அந்த கப்பலை வந்து பேர் வச்சாங்க அப்படின்னு வந்து அந்த கப்பலை லான்ச் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. அந்த கப்பலில் வந்து ஒரு 1500 பேர் வந்து ட்ராவல் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் வந்து சவுத்ஹாம்ப்டன்லேருந்து நியூயார்க் போயிட்டு இருக்க போகிறதுக்கு கிளம்பிடுச்சு. 1500 பேர் வந்து அந்த கப்பலில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நானா ரெண்டு சைட்லயும் இருக்கிற டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் வந்து வேற. அப்போ வந்து நடுக்கல அந்த கப்பல் போயிட்டு இருக்கும் போது அதுல வந்து அந்த டைட்டானிக் கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் ரிவிட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ரிவிட்ஸ்னா என்னன்னா ரெண்டு பிளேட்டையோ இல்ல எதனா ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு போல்ட் நட் மாதிரி 30 லட்சம் ரிவிட்ட வந்து அந்த கப்பல்ல வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி போகும்போது அந்த ரிவிட்ஸ் எல்லாமே வந்து டக்டைல் ப்ராப்பர்ட்டி டக்டைல் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு இது சப்போஸ் எதனா ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அப்படி பண்ணும்போது என்னன்னா, நம்ம அந்த கப்பல் அந்த வந்து நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகி ரொம்ப கோல்ட் ஆயிடுது வாட்டர்லாம். அப்படி கோல்ட் ஆகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவிட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்டைல் ப்ராப்பர்ட்டியில இருக்கிற வந்து பிரிட்டில் ப்ராப்பர்ட்டியா மாறிடுது. பிரிட்டில் ப்ராப்பர்ட்டியா என்னன்னா, நம்ம வந்து லோட் கொடுக்கும்போது உடனே சடனா உடஞ்சிரும். பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனும் எலக்ட்ரிக் ஃபெஸ்மனும் போகாம சடனா உடஞ்சிரும். அப்படி போகும்போது தான் ரொம்ப டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியானதுனால அந்த ரிவிட்ஸ்லாம் வந்து பிரிட்டில் ப்ராப்பர்ட்டியா மாறி அந்த ஐஸ்பர்க்ஸ்ல மோதினவுடனே அந்த பிரிட்டில்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்கே போகாம உடஞ்சதுனால தான் அந்த கப்பல் வந்து உடனே உடஞ்சி முழுகி 1500 பேர் வந்து அந்த இன்சிடென்ட்னால இறந்துட்டாங்க. இதை வந்து அந்த இன்சிடென்ட் அந்த கப்பல் வந்து முழுகினதுக்காக ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச மெக்கானிக்கல் ரீசன். தேங்க்யூ.